அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களே, கிட்டத்தட்ட ஒரு மாசமா பெருசா டிஸ்கஸ் பண்ணப்பட்ட ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது காவிரி பிரச்சனையா? அதை பத்தி எல்லாம் யாரு கவலைப்படுறாங்க? இந்த ஜெயிலர் பட வசூல் டாப்பா இல்ல லியோ பட வசூல் டாப்பா? இந்த லியோ படம் வரத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா, இது இத்தனை ஸ்கிரீன்ல நாங்க வந்து ரிலீஸ் பண்றோமாகும், இது வந்து எல்லாத்தையும் தூங்கி சாப்பிட போகுது அப்படின்னு பயங்கரமா ஹைப் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆன 1வது நாள் 2வது நாள் இத்தனை கோடி அத்தனை கோடி அப்படின்னு கணக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஜெயிலர் வசூலை முந்தி கொண்டு சென்று விட்டது லியோ அப்படின்னு ஒரு குரூப். அதனால தலைகீழ இருந்தாலும் ஜெயிலர் வசூலை டச் பண்ண முடியாது, இவங்க சும்மா கதை விடுறாங்க அப்படின்னு ஒரு குரூப். இந்த பஞ்சாயத்து தான் வந்து ரொம்ப விவகாரமா போயிட்டு இருந்ததுங்க. இதுல பாத்தீங்கன்னா, 25வது நாள் வெற்றி விழா கொண்டாட்டம் ஆடி போயிட்டேன் நான். எனக்கு தெரிஞ்சு 25வது வாரம் வெள்ளி விழா வாரம் கொண்டாட்டம் தாங்க கேள்விப்பட்டுக்கிறேன். 25வது நாளுக்கேவா? அது சரி, வெற்றிகரமான 3வது நாள் அப்படின்லாம் போஸ்டர் அடிக்கிறாங்க. அதுல 25 நாள் ஒரு படம் தியேட்டர்ல ஓடினாலே அது ஒரு பெரிய விஷயம்தான் போல இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து ரெண்டு விஷயத்துல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. ஒன்னு வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், இன்னொன்னு வயலன்ஸ். எந்த அளவுக்கு வந்து குரூசமா காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வயலன்ஸை காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, மிரட்டும் அப்படின்றாங்க. ஓ, இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜுராசிக் பார்க்கு, இன்டர்ஸ்டெல்லாரு, கிராவிட்டி, இன்செப்ஷனு, அவத்தாரு, இதெல்லாம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் உச்சம் தொட்ட படங்கள். ஆனால் அதில் கூட வெயிட்டான ஒரு கதை இருந்தது. ஏ, அவத்தார் எவ்வளோ பெரிய சக்ஸஸ்னு தெரியும். அவத்தார் 2 ஊற்றிக்கிச்சே. டெக்னிக்கலில் வந்து உச்சத்தில் இருந்த ஒரு படம் தான், ஆனால் கதை சரியில்லை. இங்கே யாரும் அதை பற்றி கவலைப்படுற மாதிரி தெரியல. கதை கிடக்குது கதை. அதெல்லாம் நமக்கு என்ன வந்தது, ஒரு டைரக்டர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், டெக்னிக்கலாக ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்துட்டோம் சார், கேமராலாம் இப்போ சின்னூண்டு கேமராலேயே வந்து படம் எடுக்கிற அளவுக்கு வந்துடுச்சு, கிராஃபிக்ஸ்ன்றாங்க, அதுக்கப்புறம் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ன்றாங்க, எல்லாத்தையும் போட்டு சரி பண்ணிடலாம் சார், ஆனால் கதை தான் சார் நல்லா கிடைக்க மாட்டுது அப்படின்றாரு. அதுக்கு காரணம், கதையை யாரும் தேடணும்னு கூட ஒரு முயற்சி செய்வதில்லை. அதில் ஒரு ஹீரோவை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், அப்புறம் அவர் வந்து மற்றவங்களெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவார், அவருக்கு ஏற்ற மாதிரி கதையை ஃபிக்ஸ் பண்ணணும். இப்படியெல்லாம் குயிக் ஃபிக்ஸ்லேயே ஓடி நிற்குது. எத்தனை நாள் தாங்கும் அது பாருங்க. இந்த ஜெயிலர் வசூலா இல்ல லியோ வசூலா, இதையெல்லாம் தாண்டி அப்படி கொஞ்சம் ஓரமா ஒதுங்கி நில்லுங்க. எங்க வசூல உங்களால யாரும் டச் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு நட்சத்திர பட்டாளம் இணைந்த படை வந்திருக்கின்றது. யார் அந்த நட்சத்திர பட்டாளம்னு கேக்குறீங்களா? ஏங்க, நம்ம நெப்போலியன், அதுக்கப்புறம் மெக்டவல், பேக் பேப்பர், இவங்கெல்லாம் சேர்ந்து 3 நாள்ல வெள்ளி சனி ஞாயிறு, வழக்கமா படம் வெள்ளி தானே ரிலீஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள்ல 633 கோடி வசூல் டாஸ்மாக். இப்ப சொல்லுங்க, எந்த படமாவது இதை டச் பண்ண முடியுமா? இதெல்லாம் 25 நாள் 30 நாள் அதோட முடிஞ்சு போயிடும், அப்புறம் ஓடிடிக்கு போயிடும், அதுக்கப்புறம் உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக வந்துட போதுங்க. ஆனா நம்ம இந்த நட்சத்திர பட்டாளம் இணைந்த டாஸ்மாக் வருஷம் 365 நாளும் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த சேலை யாரும் பீட் பண்ண முடியாது. இந்த தீபாவளி ஒட்டி, தீபாவளிக்கு முத நாள், தீபாவளி அன்னைக்கு, தீபாவளிக்கு பின்னாள் அப்படின்னு அதிகமா பார்க்கப்பட்ட செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாஸ்மாக் கடைகளில் கூட்டம், வரிசையில் முண்டியடித்துக் கொண்டு சரக்கு வாங்கி சென்றனர். அதுக்கப்புறம் இத்தனை கோடி விட்டது, முத நாள் எவ்வளோ, 2வது நாள் எவ்வளோ, 3வது நாள் எவ்வளோ. இதுல வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஆஃப் இயர்லாம் ஒத்துக்கிறாங்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து எவ்வளவு கோடிகள் விற்பனை ஆகியிருக்கின்றன அப்படின்னு. பண்டிகை தானேங்க தீபாவளி, ஆனா எந்த ஒரு இடத்துலயாவது கோவில்களில் மக்கள் குவிந்தனர் அப்படின்னு ஒரு செய்தி பார்த்தீங்களா? கோவிலுக்கு ஜனங்க போயிருக்காங்க, ஆனா அதெல்லாம் வந்து நியூஸ் வர்த்தியா யாருக்கும் தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். இது மற்ற மத பண்டிகைகள் போது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இங்க வழிபாடு செய்தனர், அங்கு தொழுகை செய்தனர் அப்படி இந்த புகைப்படங்கள் வரும். ஆனா நம்ம பண்டிகைக்கு ஏன் இந்த மாதிரி வரமாட்டுது அப்படின்னா, ஊடகத்தை மட்டும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. எங்க அதிகமான கூட்டம் இருக்குதோ அதை தான் போட்டோ எடுக்க போறாங்க. அப்ப சரக்கு கடையில தான் நாம அதிகமா இருக்கோம் அப்படின்னு இதுல இருந்து தெரியலையா? இதுல ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு, என்னைக்கு இந்த குடியை ஒழிக்கிறோமோ அன்னைக்குதான் வந்து உருப்பிடும் அப்படின்னு. இல்ல பாத்தீங்கன்னா, 1138 கோடியா இது வந்து அந்த மகளிர் உரிமை தொகை அப்படின்னு கொடுத்தாங்களாம். அதுல 633 கோடி டாஸ்மாக்குக்கே போயிடுச்சு அப்படின்னு. அதாவது ஒரு மாசத்துக்கு கொடுத்த தொகை 3 நாள்ல திரும்பி வந்துச்சு. கரெக்ட், உலகம் உருண்டை, அப்படி பணம் சுத்தினே இருக்கணும், ரொட்டேஷன்ல இருந்தா தானே வந்து ஒரு எக்கானமி ஹெல்த்தியா இருக்கணும். மாண்புமிகு அமைச்சர் முத்துசாமி அவர்கள் அவர் சொல்லியிருக்காரு, பாருங்க, டாஸ்மாக்ல வருமானத்தை பெருக்கணும்ன்றது எங்க நோக்கம் கிடையாது, வருமானத்தை குறைக்க வேண்டும் அப்படின்னு தான் நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, வழக்கம் போல ரெண்டு விலையில்லா ஆலோசனை அள்ளி கொடுக்கலாம் அப்படின்னு. இப்ப பாத்தீங்கன்னா, நேரத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க.
நெஞ்சத்தொட்டு சொல்லுங்க, டாஸ்மாக் கடையோட நேரத்தை குறைச்சிட்டா சேல்ஸ் குறைஞ்சிருமா? அது அப்படியே தான் இருக்க போகுது. கரெக்டா என்ன, ஒரு 10 மணி நேரம் திறந்து வச்சிருந்தீங்கன்னா அவங்க வந்து கன்வீனியன்டான டைம்ல வந்து வாங்கிக்க போறாங்க. இல்லைங்க, அந்த 10 மணி நேரத்தை நாங்கள் 5 மணி நேரமா குறைச்சிட போறோம் அப்படின்னு சொன்னா அத்தனை பேரும் அந்த 5 மணி நேரத்துல வந்து வாங்க போறாங்க. கரெக்டா ஒன்னா ஒன்று செய்யலாம், இனிமே வந்து இந்த ஃபுல் பாட்டில் அதெல்லாம் விற்க வேணாம், ஒத்திருக்கு ஒரு பாட்டில் தான், முதல்ல வந்து ஒரு குவார்ட்டர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லலாம். இப்படியே ஒரு 3 மாசம் போன பிறகு அந்த குவார்ட்டரிங் குறைச்சிட்டு கட்டிங் குவார்ட்டர்னு சொல்றாங்க இல்லையா, 90 ஆமா, ஆமாம் அது மட்டும்தான், இல்லை சார் நாங்கள் வந்து ஒரு பார்ட்டி அதெல்லாம் கிடையாது, எத்தனை பேர் வராங்களோ ஒரு தலைக்கு ஒரு பாட்டில், இப்படி சொன்னால் குறைக்கலாமே. இல்லை அமைச்சர் தான் சொல்லியிருக்காரு இதை குறைக்கணுன்றது தான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு யோசனை. இப்படிலாம் பண்ணால் குறைக்க முடியாதுன்றீங்களா? சரி, உங்களுக்கு வச்சுக்கணும் ஒரு சரியான கேள்வி. ரைட், இப்போ வந்து குடியை பார்த்துட்டோம், அடுத்தது வெடிக்கு போகலாமா? இந்த சரக்கு விற்பனை, இதுக்கு அடுத்தபடியாக இடம்பெற்ற செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காற்று மாசு அப்படின்னு. மற்ற நாளிலெல்லாம் காற்று மாசு எவ்வளவு இருக்கின்றது, இந்த அனல் மின் நிலையங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அந்த காற்று மாசு குறியீடு என்ன சொல்லுது, இதை பற்றிலாம் நம்ம ஊடகங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். தீபாவளி அன்னைக்கு என்ன காற்று மாசு அப்படின்னு இப்போது அந்த டாஸ்மாக் சேல் டைமிங் அந்த லாஜிக்கை இங்கே கொண்டு வருவோம். காலை மாலை, கார்த்தால 1 மணி நேரம் 6-லேருந்து 7, சாயங்காலம் 1 மணி நேரம் 7-லேருந்து 8, அந்த 2 மணி நேரம் தான் வெடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு இந்த தடையை மீறி அந்த அனுமதிக்கப்படாத நேரத்தில் வெடித்தவர்கள் ஒரு கிட்டத்தட்ட 1000 கணக்கான பேர் மேலே கேஸ் வேற போட்டுக்கிறாங்க, ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர் அப்படின்ற செய்தியும் நான் பார்த்தேங்க. அவனே ஒன்று கேட்குறேன், எப்படி வந்து டைமிங்ஸை குறைச்சா சேல்ஸ் நிற்காதோ அதே மாதிரி நீங்கள் இந்த 2 மணி நேரம் அப்படின்னு சொன்னால் மட்டும் எல்லாரும் பட்டாசு வாங்குறத குறைச்சிட போகிறாங்களா? நல்லா யோசிக்கணும். நாள் பூரா பட்டாசு வெடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்கவுங்க கன்வீனியன்ட் டைமில் வெடிக்க போகிறோம். அந்த புகை அப்படின்றது இந்த டிஸ்பர்சல்னு ஒன்று இருக்குதுங்க, அந்த காற்றில் அப்படியே நேரமாக நேரமாக பரவி ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஆனால் ஒரே நேரத்தில் எல்லாரும் வெடிக்கும் பொழுது அந்த புகையுடைய அளவு ஒரேடி அதிகரிக்குமா இல்லையா, இதையே யாரும் யோசிக்கல. சின்ன எக்ஸாம்பிள் சொல்லவா, ஒரு காலகட்டத்தில் இந்த பஸ் எல்லாம் வந்து கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்குது, படிக்கட்டில் தொங்கிட்டு போகிறாங்க அப்படின்னும் போது இந்த பள்ளிகள் கல்லூரிகள் இவங்க நேரத்தை வந்து கொஞ்சம் மாற்றி அமைக்கணும்னு யோசிச்சாங்க. 7:30, 8:30, 9:30 இப்படி வந்து ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு மாதிரி டைமிங்ஸ் வச்சுக்கினீங்கன்னா எல்லாரும் ஒரே நேரத்தில் போகிறது குறையும், பஸ்ஸில் கூட்ட நெரிசல் குறையும் அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் கிளம்பி போகணுமா அப்படின்றதுனால அந்த திட்டம் கைவிடப்பட்டது. அதே மாதிரி நீங்கள் ஸ்டாகரிங்கா ரைட்டுங்க, உங்களுக்கு எப்போ வெடிக்க முடியுமோ வெடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்னு சொன்னால் இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஓவர் அ பீரியட் ஆஃப் 10 hours or 12 hours அப்படின்னும் போது அந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் புகை இருக்காது. இதெல்லாம் யாரும் யோசிக்கல போல இருக்கு. ஆனால் இந்த காற்று மாசு, இதில் பாருங்க இத்தனை தீ விபத்து, இதில் வந்து ஒரு சிறுமி மரணம், இப்படின்லாம் நியூஸை போட்டு பீதியை கலப்பி ஒரேடியா சிவகாசியை ஒன்றும் இல்லாமல் பண்ணினோன்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு இன்றைக்கு இருக்கின்ற ஒரு சில சமூக ஆர்வலர்கள், ஒரு சில ஊடகங்கள் இவங்கள்லாம். ஏங்க சிவகாசி மக்கள் மேலே அவ்வளோ வெறுப்பு, ஏன் மற்ற நாளெல்லாம் வந்து காற்று மாசு அடைவதே இல்லையா? ஏங்க 5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குற பெரிய பெரிய கோடிக்கணக்கான ரூபாய் உள்ள வாகனங்கள்லாம் வாங்கிக்கின்னு பெட்ரோல் பையை விட்டுன்னு போகிறாங்க. பொது போக்குவரத்து இதை பயன்படுத்தணும்னு சொல்கிறோம், ஆனால் அந்த அளவுக்கு பொது போக்குவரத்து இருக்குதா? எங்கே போனோம்னாலும் காரில் தான் போனோம், பைக்கில் தான் போனோம், நடந்து போகக்கூடாது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகக்கூடாது, ஈவன் சைக்கிளில் கூட போகக்கூடாது. எல்லா ரூம்லேயும் ஏசி இருக்கணும், கொஞ்சம் வசதி அதிகமாகிச்சுன்னா சென்ட்ரலைஸ்டு ஏசி இருக்கணும். இதெல்லாம் வந்து சுற்றுச்சூழலை மாசுபடுத்துவதே கிடையாது. ஆனால் ஒரு நாளைக்கு பட்டாசு வெடிக்கிறது தான் வந்து அப்படியே மாசு வந்து விட்டது அப்படின்னு கூத்தச்சுன்னுங்கிறாங்க. அது நாம் வந்து இதெல்லாம் யோசிக்கணும், அது வரைக்கும் வந்து இதெல்லாம் ஒன்றும் மாறாது. குடியாச்சு வெடியாச்சு, அடுத்தது ரைமிங்கா கொடி. அண்ணன் திருமா அவர்கள் பார்த்தீங்கன்னா பல்லாவரம் பக்கத்துலன்னு நினைக்கிறேன், 60 அடி உயர கொடிக்கம்பத்தில் கொடியேற்றினார் அப்படின்னு அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்ல வீடியோலாம் ஷேர் பண்ணியிருந்தாருங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏற்கனவே 2 இடங்களில் வந்து அந்த கொடிக்கம்பம் நடவிடவில்லை, நட்ட கொடிக்கம்பத்தை பிடிங்கினாங்க அப்படின்லாம் பிரச்சனை நடந்தது. அதற்காக ஏதோ போராட்டம் அப்படி இப்படின்லாம் சொன்னாருங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதை வந்து வாபஸ் வாங்கினார், அந்த தோழமை சுட்டோடு நிறுத்திக்கினார். அந்த ஒரு தோழமை உணர்வை நம்ம பாராட்டணும் இல்லையா?
கூட்டணி கட்சிக்காக எந்த தொல்லையும் கொடுக்காமல் கொடிக்கம்பம் நடாட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு பின்வாங்கினார் பாருங்க. அதை நம்ம பாராட்டணும். மேபி அதுக்காகத்தான் போல இருக்கு இந்த 60 அடி கொடிக்கம்பம். பட்டு எனக்கு சந்தேகம் என்னன்னா, இந்த கொடிக்கம்பத்துக்கு அரசு அனுமதி இருக்கின்றதா? இது தனியார் இடமா இல்லை வந்து அரசாங்கத்தின் பொது நிலமா? யார் பர்மிஷன் கொடுக்குற அத்தாரிட்டி? எங்கே பர்மிஷன் வாங்கப்பட்டது? இது 60 அடி அப்படின்றாங்க. அண்ணாமலை அவர்கள் வீட்டு வாசலில் வச்ச கொடிக்கம்பம் 55 அடி, அதில் வந்து காக்கா குருவி தான் உட்கார முடியும் அப்படின்னா இப்போ அந்த 60 அடியில் கழுகு வந்து உட்காருமா? ஒருவேளை கூட்டணி கட்சிகளுக்கு மட்டும்தான் கொடி வைக்க பயன்பாடு அப்படின்னு ஏதாவது சட்டம் இருக்கின்றதா? எனக்கு ஒன்றும் புரியலைங்க. இதை யாராவது கிளாரிஃபை பண்ணுவீங்களா? ஃபேக்ட் செக் பண்ணி சொல்லுங்களேன், இந்த கொடிக்கம்பத்துக்கு அனுமதி யார் கொடுத்தாங்க, எப்போ கொடுத்தாங்க, எப்படி கொடுத்தாங்க? சரி விடுங்க, ஏதோ கூட்டணி கட்சி அப்படின்னு இந்த ஒரு கோடிக்காவது பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, அது வரைக்கும் சந்தோஷப்பட்டு போவோம். ரைட். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், பாமக வந்து இப்போ ஒரு குழப்பமான நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அதிமுக பக்கம் போவதா, இல்லை திமுக பக்கம் போவதா, இல்லை பாஜக பக்கம் போவதா, இல்லை மறுபடியும் 234 தொகுதியிலும் மாம்பழ சின்னத்திலேயே நிற்பதா? இப்படி வந்து ஒரு டிசிஷனுக்கு வர முடியல போல இருக்குதுங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, பெரியாரை பற்றிலாம் இழிவுபடுத்தி பேசினா நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். என்ன பண்ணுவாங்க தெரியல, அது இனிமே தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். 3 பேர் சொல்லியிருக்காருங்க, பெரியார், அதுக்கப்புறம் கார்ல் மார்க்ஸ், அப்புறம் அம்பேத்கர் அவர்கள். இவங்க 3 பேரும் தான் வந்து எங்கள் கட்சியின் கொள்கைகளுக்கு முன்னோடியாக வச்சுருக்கோம் அப்படின்னு ஏதோ சொல்லியிருந்தாரு. இந்த 3 பேரில் யாரை இழிவுபடுத்தினாலும் நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் ஆகட்டும், அண்ணல் அம்பேத்கர் ஆகட்டும், இல்லை வந்து டோலர் கார்ல் மார்க்ஸ் ஆகட்டும், அவங்க கிட்ட போயிட்டு ஜாதி பெருமை பேச முடியுமா, ஜாதி வித்தியாசம் பேச முடியுமா, இல்லை ஜாதின்னு பேச முடியுமா? எப்படிங்க, அவங்க தான் வந்து உங்களுடைய முன்னோடிகள் இல்லை தலைவர்கள் வழிகாட்டிகள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ அவங்களுடைய கொள்கைகள்லாம் எங்களுக்கு வேணாம், சில மட்டும்தான் ஒன்று முடிவு பண்ணிட்டீங்களா? ஒரு ஜாதிக்காக மட்டுமே அதெல்லாம் கிடையாது, இது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி, அனைத்து சாதியினருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் ஜனங்க ஏற்றுக்கணும்ல, இந்த 10.5% இடஒதுக்கீடு யார் கேட்டாங்க? அனைத்து சாதியினருக்குமா? அப்புறம் வந்து பாமக ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்காக மட்டுமே இயங்கும் கட்சின்னு அண்ணாண்ட பக்கத்துலேருந்து குறை சொன்னாங்கன்னா அதை எப்படி நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியும்? சொல்லிக்கலாம், நாங்கள் எல்லாருக்கும் அவங்கவுங்களுடைய பாப்புலேஷன் படி விகிதாச்சார அடிப்படையில் வேணும்னு கேட்டுக்கிறோம். அப்போ எல்லாருக்கும் கேட்டுப்போங்க, எங்களுக்கு மட்டும் 10.5% கேட்கும்போது தானே வந்து மற்றவங்க குறை சொல்கிறதுக்கு இடம் கொடுக்குற மாதிரி ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜெய்பீம் படமா, கரெக்ட், அதில் வந்து பின்னாடி அக்னிகுண்டம் அந்த கேலண்டரில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய போராட்டத்தை எல்லாம் அறிவித்தார்கள். அதுக்கப்புறம் அந்த படத்தில் கிராஃபிக்ஸ்லாம் பண்ணி அந்த அக்னிகுண்டத்துக்கு பதிலாக மகாலட்சுமி படம் வச்ச உடனே ரைட்டு அப்படின்ட்டாங்க. இப்போ மகாலட்சுமி படம் வச்சதை மட்டும் எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்போது ஜாதி இதுதான் எங்களுக்கு பெரியது, கடவுளோ மதமோ பெரியதில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரில இருக்குது இவங்க. எதற்காக இவர்கள் கட்சி, என்ன கொள்கை இவர்களது கொள்கை, இதுதான் வந்து பெரிய கேள்வியாக இருக்கின்றது. சரி, அண்ணாமலை சொல்லிட்டாரு பொறுத்துட்டு இருக்க மாட்டோம், மறுபடியும் ஏதாவது சொல்றாரு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த சிலைகளை எல்லாம் அகற்றி பொது இடங்களில் வைப்போம். அதாவது இந்த கடவுளை நம்புகிறன், அப்புறம் கடவுளை கற்பித்தவன், இந்த மாதிரி வாசகங்கள் இருக்கு இல்லையா, இந்த சிலைகளை அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொது இடத்துல வைப்போம் தான் சொல்லியிருக்காரு. அந்த வாசகத்தோட ஒரு சிலையை இல்லை நாங்கள் எங்கள் இடத்துல கொண்டு போய் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியுமா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களால்? ஏங்க, பெரியாருக்காக இவ்வளோலாம் வந்து நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம்லாம் சொல்கிறாரு, அப்போ அவருடைய வாசகத்தை அவங்களால பொறுத்துக்க முடியாதா? கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய ரெலவன்ஸை இழந்து வரும் கட்சிகளில் 2வது இடத்தில் இருக்கின்றது பாமக, முதல் இடத்துல அதிமுக இருக்கின்றதுன்னு நம்ம பார்த்தோம். டாப் 10 மாதிரி தான் நம்ம வந்து ரேங்க் போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் அந்த கோவிலுக்கு எதிராக கடைகள் வணிக வளாகம் கட்டுவதற்கான ஏற்பாடுகள், இதுக்கு வந்து நீதிமன்றத்தில் போய் தடை வாங்கியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் திமுகவில் இருக்க ஒரு சிலர் பார்த்தீங்களா, சங்கிகள், ஆர்எஸ்எஸ், அவங்க வந்து வணிகர்களுக்கு கடை கட்டி கொடுக்க போகிறோம், அவங்க பழிச்சிட்டு போட்டோம் அப்படின்னா இதுக்கு வந்து தடை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்னங்க, கோயிலுக்கு முன்னாடி கடை கட்டுறீங்க? கோவில் அப்படின்றது ஒரு ஆன்மீகத்தலம், அதனால் சுற்றுலாத்தலம் ஆக்கிட்டீங்க போல இருக்குது. அப்போ கடை கட்டணும் வந்து மக்களுக்கு வந்து இந்த மாதிரி கடையை கொடுத்து அவங்க வந்து வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் அப்படின்னு சொன்னால் மெரினா பீச் அவ்வளோ பெருசு சும்மா தான் இருக்குது, பீச்சில் எத்தனை பேர் வராங்க தினிக்கும்,
அங்க வந்து பர்மனண்டா கடை கட்டி கொடுங்க, ஏன் அதெல்லாம் செய்ய மாட்டீங்களா? கோயிலுக்கு முன்னாடி தான் கட்டணமா? கோயில் உண்டியல்ல வர காசை எது எதுக்கு செலவு பண்றதுன்னு ஒரு வரமுறையே கிடையாதா? இப்ப இந்த வணிக வளாகம் கட்டுவது அப்படின்றது எந்த காசுல பண்ண போறாங்க முதல்ல அதை சொல்லுங்க. கோயிலுக்கு வர பக்தர்கள் தங்குவதற்கு அந்த விடுதிகள் கட்டலாம், அந்த மாதிரி ஏதாவது செய்யலாம். அதை விட்டுட்டு வணிக வளாகம் கட்டுறோம் அப்படின்னு சொன்னா இதுல என்ன லாஜிக் இருக்குன்னு எனக்கு புரியல. அப்ப கோயிலுக்கு வரவங்க அப்படியே ஷாப்பிங் முடிச்சுட்டு போனோம் அப்படின்றதுக்காகவா? கோயிலுக்கு வர்றது சாமி கும்பிடு, ஒரு ஆன்மீக தேடல், பிளாஸ்டிக் சாமான் வாங்கிட்டு போறது கிடையாது. ஆனா இது என்னவோ ஒரு பெரிய இது மாதிரி பாத்தீங்களா, நாங்க கடை கட்ட போறோம், அதை தடை வாங்கி விட்டார்கள் அப்படின்னு. வாங்கின வரைக்கும் சந்தோஷப்படுங்க. பிளாஸ்டிக் ஒண்ணதான் ஞாபகம் வருது. சமீபத்துல ஒரு குறும்படம் பார்த்தேன், ஒரு சின்ன படம், மாடு வந்து பிளாஸ்டிக் அவரை தின்னு நிற்குது. குறும்படம் மட்டும் இல்லைங்க, அங்க இருக்க ஏரியால மாடு அதிகம். தெருவில் பார்க்கும்போது அப்படியே வயிறு கலங்குதுங்க. பிளாஸ்டிக் கவர்ல எதையாவது ஒன்று போட்டுடுறாங்க, அந்த மாடுகள் பாவம் அதுக்குள்ளே ஏதாவது இருக்குமா அப்படின்னு, அது வந்து முடிகிடியெல்லாம் போட்டு வச்சு குப்பையை போட்டு போயிடுறாங்களா, அதனால அந்த பிளாஸ்டிக்கை பற்களால் கடித்து உள்ளே ஏதாவது தின்றதுக்கு இருக்கா அப்படின்னு தேடுதுங்க. பரிதாபமா இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது. அதனால தான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இந்த காய்கறி நறுக்கும் போது இதையெல்லாம் நான் குப்பை தொட்டியில் போட மாட்டேங்க, தனியாக ஒரு இதில் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா ஒரு நியூஸ் பேப்பரில் அதை எடுத்துகிட்டு போயிட்டு மாடுகள் இருக்கிற இடத்துல போய் கொடுத்துட்டு வருவேன். ஏன்னா குப்பையில் போடலாமே அப்படின்னா, குப்பையில் போட்டாலும் அழுக தான் போகுது. ஆனால் இந்த குப்பையை கொண்டு போயிட்டு, இதை குப்பைன்னு கூட சொல்ல முடியாதுங்க, காய்கறி கழிவுகள், இதை கொண்டு போய் அந்த மாடுகிட்ட கொடுத்தா ஏதோ ஒரு மாடு பிளாஸ்டிக்கை கடிக்கிறது கொஞ்சம் குறையும் இல்லை. ஏதோ நம்மளான ஒரு சின்ன முயற்சி அவ்வளோதான். இந்த பிளாஸ்டிக் குப்பை அப்படின்றது நாம இன்னும் ஒரு சௌகரியம்னு நினச்சின்னுக்குறோம். அப்படியே வாங்கினம்மா கடைக்கு போகும்போது பைய எடுத்துகிட்டு போகிறது கிடையாது, அப்படியே அங்கே போனோடனே எனக்கு கேரி பேக் கொடு அப்படின்னு வேண்டியது, அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு வந்து அதை சாமானெல்லாம் வீட்டில் கூட்டிட்டு அப்படியே அதை குப்பை தொட்டில் போட்டுற வேண்டியது. எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி பிளாஸ்டிக் 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 இதுதான் இருக்குது. குப்பையில் போட்டுட்டோம், அது எங்கேயோ கண்காணாத இடத்துக்கு போயிடுது அப்படின்னு நினச்சின்னுக்குறோம். ஆனால் நமக்கு தெரியாமலேயே நம்ம உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக பிளாஸ்டிக் கலந்து நிற்குது. பால் பாக்கெட்டு பிளாஸ்டிக்ல தாங்க வருது. இல்லை நீதிமன்றத்தில் கூட சொன்னாங்க, பாட்டிலில் இதை கொடுப்பதற்கு நீங்கள் மாற்று வழிகள் இருக்கான்னு யோசிக்கணும் அப்படின்னு. பாட்டிலில் பால் எடுத்துன்னு வந்தால் கொஞ்சம் சங்கடங்கள் இருக்குங்க, பாட்டிலோட வெயிட் அதிகம். ஏன்னா ஒரு 50 பால் இல்லை 100 பால் அப்படின்னு ஒருத்தர் எடுத்துகிட்டு வராரு அப்படின்னு சொன்னால் பிளாஸ்டிக் கவரில் இருக்கும்போது ஒரு வெயிட்டுங்க, அதே 100 பாட்டிலை எடுத்துக்கிட்டு ஒருத்தரால் வர முடியுமா? அதுவும் சைக்கிளில் வந்து பால் போடுறவங்க நிறைய இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இது கஷ்டமாக இருக்கும். அகைன் ஒரு விலையில்லா ஆலோசனை. இந்த பிளாஸ்டிக்கும் வேணாம், கண்ணாடியும் வேணாம். இந்த டின்னில் வருது பாருங்க, டின் கோக் அப்படின்னு சொல்கிறோம்ல, அலுமினியம் கேன் அது ஆக்சுவலாக, டின் கிடையாது. அதில் பால் கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணலாம், அது வெயிட்டும் கம்மி. இந்த அலுமினியத்தில் இன்னொரு சிறப்பு அம்சம் இருக்குங்க, இது சம்பந்தமாக மத்திய மந்திரிக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் எழுதும்போது இதையெல்லாம் நான் ஆராய்ச்சி செய்ய வேண்டியதாக இருந்தது. இப்போ அந்த அலுமினியம், நீங்கள் ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு ஒரு பவுடர் டப்பா, அலுமினிய டப்பாங்க, இதை உற்பத்தி செய்யும் போது 100% அதனுடைய உற்பத்தி செலவு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பவுடர்லாம் தீர்ந்த பிறகு நம்ம குப்பையில் போட்டுறோம், அப்புறம் அடித்து நறுக்கி அதை மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணி மறுபடியும் ஒரு பவுடர் டப்பாவாக ஆக்குறாங்க அப்படின்னு சொன்னால் மேக்சிமம் 5% தான் செலவாகுமா ரீசைக்கிள் பண்ணும்போது. அப்போ நீங்கள் அந்த கேனில் பாலை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே கேன் ஓப்பனர் இது பண்ணுறோம், பாலை ஊற்றிக்கிறோம், அந்த கேனை வந்து நீங்க குப்பையில தூக்கி போட்டா கூட குப்பை பொறுப்புகவர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய வாழ்வாதாரமா இருக்கும். இந்த கேனை மட்டுமே கொண்டு போயிட்டு அவங்க ரீசைக்கிள் பண்ற இடத்துல கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா மறுபடியும் இந்த கேன் மறுசுழற்சி செய்யப்பட்டு பால் கேனாவோ இல்லை வேற எந்த ஒரு விதத்திலயோ வரப்போகின்றது, இது வந்து வேஸ்ட் ஆக போறது கிடையாதுங்க. அதே சமயத்தில் இந்த பிளாஸ்டிக் அப்படின்றதையும் வந்து பெருமளவுக்கு நம்ம கட்டுப்படுத்தலாம். நீங்கள் இந்த பிளாஸ்டிக் கவர்களை தடை செய்து விட்டோம்னு சொன்னாலும் எந்த இடத்துல பார்த்தாலும் பிளாஸ்டிக் குப்பை கிடக்குதுங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக்னு இருக்குது. இனிமேல் இந்த பிளாஸ்டிக் கவர் உற்பத்தி செய்கிற நிறுவனங்கள்கிட்டலாம் போயிட்டு பார்ப்பா நீங்கள் வந்து இந்த பிளாஸ்டிக்கில் பண்ணாதீங்க, இனிமேல் பயோடிகிரேடபிளுக்கு மாறிடுங்க, அதுக்கு ஏதாவது செலவாகும் அப்படின்னா அரசு தரப்பில் சொல்லி அந்த வட்டியில்லா கடன் இந்த மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. ஸோ அப்போ பிளாஸ்டிக்கோட கன்வீனியன்ஸும் இருக்கும், அதே சமயத்தில் அது சுற்றுச்சூழலை மாசுபடுத்தவும் செய்யாது. இந்த மாதிரிலாம் யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி யோசனை வருது, நான் மட்டும் கிறுக்குனான்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. சரி விடுங்க, ஏதோ கிறுக்குத்தனமாக பேசிட்டு இருந்தாலும் மக்களுக்கு ஏதாவது நல்லது நடந்தால் சந்தோஷம் தான், கிறுக்குனாவே இருந்துட்டு போவோம். மீண்டும் அடுத்த போல் சந்திப்போம்.